Hanyas here, guys. Welcome to RV's channel. This is Arsenal Military Academy 40th episode. Guys, in this episode, paakkaradhukku munnadi previous episode oda endla enna nadandhadu abdingaradha oru chinna recap paathittu poyidalam. நாளைக்கு இந்த ஹோட்டலில் நம்ம ஸ்ரீரங்க போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஷெங்டிங் பாய்க்கு தெரிஞ்சிருக்கு. அதே ஹோட்டலுக்கு தான் அவரோட தம்பியான சஞ்சூஷனும் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த ஹோட்டலுக்கு போக போகிறாரு. வேணாண்ட தம்பி, அந்த ரெஸ்டாரண்ட் வேணா, உனக்கு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டை நானே புக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எப்படியோ நாசுக்காக பேசி நம்ம சஞ்சூஷனை வேற ஒரு ஹோட்டலுக்கு போக வச்சிடறாரு ஷெண்டிங் பாய். அதெல்லாம் சரி, ஸ்ரீரங்க போட போகிறது யாரு? வேற யாரு? நம்ம மேடம் யூவும் பிரின்ஸும் தான். பிரின்ஸோட அம்மாவை கொண்டுட்டாங்க ஸ்ரீரங்க. அது மட்டும் இல்லை, மேடம் யூவோட ஃபேமிலியில ஒருத்தரான லீயையும் போட்டுட்டாங்க. இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான். ஆனா எப்படியோ நம்ம ஷெய்ரங் வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு முக்கிய காரணமே பிரின்ஸோட அப்பா தான். ஏன்டா டாடி இப்படி பண்ணனு கேட்டா வெளுக்காது சாயம் ஆறாது காயம்னு அவரு டைலாக் பேசிட்டு போறாரு. கடைசியா நம்ம ஷெய்ரங் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ண மேடம் யூவ பழி வாங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நெருக்கமானவங்களை ஏதாவது பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு ஜூனா அவங்க கண்டு முன்னாடியே கடத்துறாங்க. அண்ட் இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அண்ட் அங்க நடந்த சம்பவத்தை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நம்ம ரவுடி கேங் லீடர் வின்ஸ். நம்ம ஹீரோயின் ஜூனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு பங்களாக்கு போறாங்க. அங்க போனா அவங்கள மாதிரியே நிறைய பேரை கடத்தி வச்சிருக்காங்க. அப்படியாக அந்த எபிசோட் முடியுது. சரி வாங்க, இன்னைக்கு எபிசோடு போய் பார்க்கலாம். அடிச்சு பிடிச்சி எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த பில்டிங் குள்ள போயிடுறாங்க. போனவங்க நம்ம ஜூன் பேஸ்மெண்ட்ல இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்க போலான்னு போறாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து போலீஸ் ஒரு பையனை அடிச்சு இழுத்துட்டு வர அங்க மாஸ்க் போட்டிருக்கிற நம்ம ஹீரோயின அப்படியே சந்தேகமா பாத்துட்டு போறாங்க. அப்போ ஒரு டாக்டர் அங்க வராரு. உன்னோட கிளாஸ் மேல இருக்கே, நீ இங்க என்ன பண்ற? சீக்கிரம் போ, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. காப்பாத்த வேண்டிய நேரத்துல காப்பாத்திட்டப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த கிளாஸ் ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினை தவிர அங்க இருக்கிற எல்லாருமே ஜாப்பனீஸ். அந்த சார் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு எல்லாரையும் அவங்கவுங்க இடத்துக்கு போக சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வராங்க. ஆனா அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், பேஸ்மெண்ட்ல நம்ம ஜூன் இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்தணும். அந்த இடத்தை தேடிதான் போறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா அந்த போலீஸ்காரங்க கண்ணில் மாட்டிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அந்த போலீஸ்காரங்களும் கன்னெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினை சுத்தி 10 போலீஸ்காரங்க இருக்காங்க. நம்ம ஹீரோயின் சுத்தி சுத்தி ஃபைட் பண்ணா கூட உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டு இருக்கு. கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு நம்ம ஹீரோயின் ரூம்ல தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பட் நம்ம ஹான்சாங்க்கு தெரியும் நம்ம ஹீரோயின் அகாடமியில இல்ல அப்படிங்கிற விஷயம். இத சொல்லலான்னு நம்ம ஹீரோ கிட்ட வந்தா நம்ம ஹீரோ ஹான்சாங்க பேசவே விடாம கூட்டிட்டு போயிடுறாரு. இங்க திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. எப்படியோ அங்க இருந்த ஒரு டாக்டர் கடவுள் மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏ யுமி, நீங்க என்ன பண்ற? உனக்கு கிளாஸ் செகண்ட் ஃபுளோர்ல எல்லாம் நடக்குது, பேஸ்மெண்ட்டுக்கு நீ எதுக்கு வர? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சாரிங்க, இவங்க புதுசு, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சொல்லி வைங்க, இந்த சைட் எல்லாம் வரக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் வார்ன் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த டாக்டர் நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அது எனக்கும் தெரியும், அது தெரிஞ்சுதான் நான் உன்ன காப்பாத்தினேன். ஆக்சுவலா அந்த டாக்டருக்கே ஜாப்பனீஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்றது பிடிக்கல, அதனாலதான் நம்ம ஹீரோயினை காப்பாத்தணும்னு ட்ரை பண்றாரு. அந்த கூட்டத்திலயும் ஒரு நல்லவர் அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சீக்கிரமா இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து யாரும் உள்ள வர மாதிரி தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீ என்னதான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நீ இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தது ஒரு தப்பான வேலை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீ டாக்டர் கிடையாது, ஒரு மான்ஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட தலையிலயும் ஒண்ணு வச்சுட்டு அங்க இருந்து போறாங்க நம்ம ஹீரோயின். இந்த டாக்டரையும் இன்னொரு ஆளையும் அடிச்சு போட்டதுனால அங்க இருந்த போலீஸ்கெல்லாம் டவுட் ஆயிட்டு எல்லாரும் அலர்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு மறைஞ்சு நம்ம ஹீரோயின் ஜூனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஜூனை காட்டுறாங்க. நம்ம ஜூனோட கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு, அதை வந்து எப்படியாவது கழட்டிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே பேஸ்மெண்ட்ல இன்னொரு பையனையும் கட்டி வச்சிருக்காங்க. அந்த பையனும் அங்க இருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அவங்க எல்லாம் நம்ம ஹீரோயின் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கையில கிடைக்கிற 1-2 கன் எல்லாம் எடுத்து அப்படியே அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் எண்ணிக்கையில அதிகம்ங்கிறதுனால அவங்களால
சமாளிக்க முடியல. கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அங்கே இருக்கிற டாக்டர் கூட்டை எடுத்து அந்த பையனும் நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு அங்கேருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஜூனும் தப்பிச்சு வந்துடுறாங்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினும் ஜூனையும் அந்த பையனையும் கூட்டிகிட்டு எப்படியோ அங்கேருந்து வெளியே வராங்க. இந்த செக்யூரிட்டிஸ் பயங்கர முட்டா பசங்களாக இருப்பாங்க போல், யாரை தேடுறோன்னே தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினால் ஒன்றும் முடியல. அந்த ஃபைட்டு நடக்கும்போது நம்ம ஹீரோயினோட வயிற்றில் கோடு போட்டுட்ருக்குறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு வந்த வேகத்தில் இதெல்லாம் மறந்துட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் மயக்கடிச்சு விழுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கிட்ட வின்ஸ் அப்போ தான் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி ஜூனை கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்கள தேடி தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் போயிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஹீரோ பயங்கர வேகமாக வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் பாதி வழியிலேயே அந்த சைக்கிள் மக்கர் பண்ணிடுது. அவ்வளோதான், அந்த இடத்துலயே உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அழுதுகிட்டு இருப்பாரா. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, அந்த கேப்ல அந்த பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருந்த இன்னும் சில பேர் கூட தப்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தால வருத்தப்படுற ஒரே ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்ம ஷெய்ரங்கு தான். ஏன்னா அந்த பில்டிங்கோட சொந்தக்கார அம்மா இவங்க தான். இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு விசாரிக்கும் போதுதான் ஒருத்தர் அழகா நம்ம ஹீரோயினோட போட்டோவெல்லாம் வரைஞ்சி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. அவ்வளவுதான், அடுத்த குறி நம்ம ஹீரோயினுக்கு தான். கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த பில்டிங்ல நடந்த விஷயம் பார்த்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் சொல்றாங்க அங்க இருந்தவங்க எல்லாமே ஜாப்பனீஸ், அவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா இது மேடம் யூவை வான் பண்ணணுங்கிறதுக்கான செயலா தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதோட ஜூன் கொஞ்ச நாளைக்கு அவங்க சொந்த ஊருக்கே போய் இருக்கிறதா சொல்றாங்க. சஞ்சுஷன் சொல்றாரு, நான் ஆபிசர் கு கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிட்டேன், அவர் உன்னை கொஞ்ச நாளைக்கு லீவ் எடுத்துருக்கு சொன்னாரு, உங்க வீடு வரைக்கும் நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு சஞ்சுஷன். இவங்கெல்லாம் அப்படி போய் இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம ஹீரோ வேக வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்கிறாரு. நம்ம ஹீரோ அங்க வந்து நின்ன உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்து விட்டே போயிடுறாங்க. நம்ம ஹீரோவோட கண்டிஷனை பார்த்து நம்ம ஹீரோயின், ரொம்ப டயர்டா இருப்ப போல, என்னை தேடி ரொம்ப நேரம் சுத்திட்டு இருந்திருப்ப போல, உன்னை பார்த்தாவே தெரியுது, இது பாரு என்ன பாரு நான் நல்லாதான் இருக்கேன், உனக்கு பசிக்குதா, ஆப்பிள் இருக்கு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கிண்டலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ அழுதுறாரு, எல்லாமே என்னோட தப்பு தான், நீ அகாடமியில இல்லங்கிற விஷயத்த கூட நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை, உன்னை தேடி நான் ஃபர்ஸ்டே வந்திருந்திருக்கணும், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாரு. நம்ம ஹீரோ கண்ணில் கண்ணீரை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் அழுதுறாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை தேடினல்ல அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. அங்கேருந்து கிளம்புனவர் நேராக ஒரு பாருக்கு போயிட்டு உட்காந்து ட்ரிங்க் பண்ணுறாரு பாருங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு அவர் மேலேயே தான் கோவம், அதை வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. கட் பண்ண ஹான்ஸ் அங்கே காட்டுறாங்க, அவர் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம ஜூனை அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டல் இருக்கிற நம்ம ஹீரோயின் கிட்ட சஞ்சுஷன் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அவங்க தப்பிச்சு வரும்போது அவங்க கூட ஒரு பையன் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம சஞ்சுஷன் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. அந்த லெட்டர்ல அந்த பையன் அவனோட அட்ரஸ் போட்டுட்டு இந்த இடத்துல என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். கட் பண்ண நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்க நெக்ஸ்ட் பட ஷூட்டிங்காக பெய்ஜிங் போக போறாங்க, அதனால அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுக்கலான்னு அந்த ஹோட்டலுக்கு வராங்களா. அங்கதான் நம்ம ஹீரோ பயங்கரமா ட்ரிங்க் பண்ணிட்டு படுத்திருக்காரு. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, அதனால நம்ம செகண்ட் ஹீரோயின் அவங்க கூடவே பெய்ஜிங் கூட்டிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோவை. ஒரு சைடு நம்ம ஹீரோ ட்ரெயின்ல பெய்ஜிங் போயிட்டு இருக்காரு நம்ம செகண்ட் ஹீரோயின் கூட, அதுவும் அவருக்கு தெரியாமலேயே. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் பெய்ஜிங் போறாங்க அவங்க வீட்டுக்கு நம்ம சஞ்சுஷன் கூட. சஞ்சுஷன் நம்ம ஹீரோயினா அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. அண்ட் வீட்டுக்கு போன நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவோட ஞாபகத்திலேயே இருக்காங்க. நம்ம சொல்லாம கொள்ளாம வந்துட்டோமே, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோயினோட வீட்டுல இருக்காரு. தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவை செகண்ட் ஹீரோயின் வந்து தட்டி எழுப்ப, ஆனா எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த, உடனே நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. அப்படி உடனே எல்லாம் போக முடியாது, நீ இருக்கிறது பெய்ஜிங்ல, கிரகம் விட்டு கிரகம் உன கடத்திட்டு போனா கூட தெரியாத அளவுக்கு உன்னை யார் இப்படி ட்ரிங்க் பண்ண சொன்னது அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எழுந்திருச்சு நின்றுட்டு, என்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. வீட்டுல இருக்கிற நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மெடிக்கல் போகணும்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க.
அவங்க அம்மா சொல்கிறாங்க போயிட்டு சீக்கிரம் வாமா, நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் மெடிக்கல் போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோவும் பெய்ஜிங்க அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் கூட அவர் இருந்த இடங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு. சரிப்பா, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, மீட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் டைரக்டர் அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் மெடிக்கல் போயிட்டு வர வழியில் யாரோ மூணு பேர் நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ணி அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அரைகுறையா பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறாரு. ஹீரோ ஹீரோயினை பாப்பாருன்னு நினைச்சா நம்ம ஹீரோயினோட அம்மாவை மார்க்கெட்ல பாக்குறாரு. ஆன்டி நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பியா கேக்க, தம்பி சிஷாங் பாக்குறதுக்காக வந்தியாப்பா அப்படின்னு அவங்க கேட்க, யாரு சிஷாங், அவ வந்திருக்காளா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ ஆச்சரியமா கேக்குறாரு. அட ஆமாப்பா, அவ இங்கதான் இருக்கா, ஏதோ மெடிக்கல் போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. இவங்க அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மைல்ட டவுட் வர ஆரம்பிக்குது. அப்ப அங்க பார்த்த காட்சி அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறாரு. நம்ம ஹீரோ என்ன கிட்னாப் பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போயிடுறாரு. கடைசியா நம்ம ஹீரோயின் ஹீரோவோட ஞாபகமா வச்சிருந்த அந்த பட்டனை நம்ம ஹீரோ பாக்குறாரு, கையில எடுக்கிறாரு. அவ்வளவுதான் கன்ஃபார்ம் ஆகுது அவருக்கு, வேற யாரோ தான் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அழுதுகிட்டே அந்த இடத்தை விட்டு வேக வேகமா ஓடி போறாரு அவங்க தாத்தா வீட்டுக்கு. அங்க போயிட்டு லாக்கரை ஓபன் பண்ணி கை நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்து போலீஸ் கிட்ட கொடுத்த அந்த நிமிஷமே நம்ம ஹீரோயினை தேட சொல்றாரு. பெய்ஜிங் முழுக்க நம்ம ஹீரோயினோட போட்டோவே போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க. இவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு பரிசு தொகைன்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த மாதிரி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த கடத்தல்காரங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு சாதாரண பொண்ணுன்னு நினைச்சா வெளியே ஃபுல்லா இந்த பொண்ணு தான் தேடிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமா, இந்த பொண்ணுக்கும் அந்த ஜாப்பனீஸ்க்கும் என்னடா சம்பந்தமா இருக்கும், இந்த பச்சை மண்ணை போய் கடத்த சொல்லிருக்காங்க. என்னமோப்பா, கடத்த சொல்லிட்டாங்க கடத்திட்டோம் அவ்வளவுதான். இவங்கெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வளைச்சி வளைச்சி நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. இங்க மயக்கத்துல இருந்த நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. இந்த ரவுடி பசங்க சும்மா இல்லாம, என்னமா கண்ணு நீ அவ்வளவு பெரிய ஆளா, உன்னை ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வம்பலுக்க, நம்ம ஹீரோயின் சும்மா ப்ரூஸ்லிக்கு தங்கச்சி மாதிரி எழுந்திரிச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஆமிக்க பிடிச்சி யாரா அவங்களை அனுப்பி வச்சதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அந்த பர்சன் அவரோட பாக்கெட்ல இருந்து நம்ம ஹீரோயினோட போட்டோவை எடுத்து கொடுக்க, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நிக்கிறாங்க. இப்படியாக இந்த எபிசோடு வந்து முடியுதுப்பா. நம்ம ஹீரோயின் எப்படி அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து தப்பிக்க போறாங்க, கதையே முடிய போது இன்னும் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட அவங்களோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தவே இல்லை. இதுக்கப்புறமாவது நடக்குதான்னு பார்ப்போம். அடுத்த எபிசோடு பார்க்க நீங்களும் என்ன மாதிரியோ ஆர்வமா இருக்கீங்களா அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிடுங்க. கைஸ் கைஸ், இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்கும் கம் சாமிதா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல், நான் தான் உங்கள் ஆர்வி. சரங்கே கைஸ், பாய்.